முக்கிய செய்திகள். சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வந்தது ஃபாஸ்டாக். குழப்பம் நீடிப்பதால் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம். கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லியில் மீண்டும் வேகமாக பரவும் கொரோனா. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக நிபுணர்கள் கருத்து. கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்பதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. பாஜக தலைவர்களுடன் பேச்சு நடத்த ஓபிஎஸ் இபிஎஸ் டெல்லி பயணம். இடஒதுக்கீடு வழங்க சமூக நீதி காத்தவர் கலைஞர். அதிமுகவால் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடன் தள்ளுபடி நடவடிக்கை கண்துடைப்பு என விவசாயிகள் புகார். அதிமுகவினரே அதிகம் பலன் பெறுவதாக கண்டனம். வணக்கம். வணக்கம். நாடு முழுவதும் ஃபாஸ்டாக் நடைமுறை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததை அடுத்து பல இடங்களில் வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் தேங்கி நின்றன. சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தும் முறையால் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை நிலவியது. இதை தவிர்க்கும் வகையில் 2016 மின்னணு முறையில் கட்டணம் வசூலிக்கும் ஃபாஸ்டாக் முறை கொண்டுவரப்பட்டது. பலமுறை கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஃபாஸ்டாக் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டாத வாகனங்களிடம் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இதனை கண்டித்து பல இடங்களில் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழகத்தில் போரூர், செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டாத வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நிறுத்தப்பட்டன. ஸ்டிக்கர் ஒட்டியும் போதிய பண இருப்பு இல்லாத வாகன ஓட்டுநர்களிடம் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. காய்கறி பழந்த ஏற்றி மாறுவோங்க, நாங்கள் வந்து பீஸ் டோல்கேட் போடுவோம். இப்போ வந்து சிங்கிளுக்கு மட்டும் 140 ரூபா போடுறாங்க. இது போல் இதை வச்சுக்கணும், நாங்கள் டோல்கேட்டு போட்டு எங்கள் சொந்த வண்டி வச்சுருந்தா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாகியே இல்லை. நாங்கள் இது போல் அதை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கடை வண்டி மொத்தத்தையும் இழுத்து சாச்சிட்டு நடு ரோட்டில் தான் வந்து உட்காரணும். நாங்கள் காலையில் வரும்போது 100 ரூபா, இனி 200 ரூபா கேட்டால் பாட்டிக்காரங்கள்ட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. எப்படியாக்க 100 ரூபா கூட்டிட்டேன்னா அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் 12 டோல்கேட் இருக்குது. ஒவ்வொரு டோல்கேட்லேயும் நான் டபுள் டபுளாக போட்டு போனேன்னா எனக்கு 1 ரூபா கூட மிஞ்சாது. நான் வண்டி வந்து நான் தற்கொலை தான் பண்ணணும், வேறு வழி இல்லைண்ணா எங்களுக்கு. இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு முடிவு. கோவை, கணியூர் மற்றும் திருச்சி சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டாத வாகனங்களிடம் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரிய வண்டி வருது, எல்சிபி வருது. பாண்டிச்சேரி போகுது, ஒரு ஹாஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, செம்ம பிரச்சனை பண்ண. அதுக்கப்புறம் 100 ரூபீஸ் கொடுத்ததுக்கப்புறம் 200 ரூபீஸ் வேணும் கேட்குது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க, குழந்தை இருக்கு, அப்பா இருக்கு, பெரிய அப்பா இருக்கு, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எல்லா இடத்துலையும் இப்படி கொடுத்தா எவ்வளோ கேஷ் கொடுக்க வேண்டியிருக்கும். பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் கடும் சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை என்ற முறையில் சுங்கச்சாவடிகளில் பணம் அதிக அளவில் வசூலிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் 2 மடங்கு கட்டணம் செலுத்தினால் வாகனத்தை விற்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்று வேதனை தெரிவித்த அவர்கள், கொரோனாவால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்கள் மீது மத்திய அரசு கடும் சுமைகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினர். ஊரடங்கு தளர்வுகளால் மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓராண்டாக உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா தாக்கம் கடந்த சில மாதங்களாக குறைய தொடங்கியதை அடுத்து ஊரடங்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு தளர்வுகளை அறிவித்தன. இதனால் தொற்று பரவல் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 3,365 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 2,67,000 தாண்டியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் அதிகமானோர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊரடங்கு விதிகளை கடைபிடிக்காமல் அதிக அளவிலான புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டதும் சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் ஆகியவை பின்பற்றாததும் கொரோனா பரவலுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கேரளாவில் புதிதாக 2,884 பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 10,07,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 13 பேர் உயிரிழந்துள்ளதால் அந்த மாநிலத்தில் பலி எண்ணிக்கை 4,000 நெருங்கியுள்ளது. ஆந்திராவில் புதிதாக 30 பேருக்கும் கர்நாடக மாநிலத்தில் 368 பேருக்கும் டெல்லியில் 141 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா விவகாரத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் கடும் விளைவுகளை உலக நாடுகள் சந்திக்க நேரிடும் என்று உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. தொற்றின் வீரியம் நாளுக்கு நாள் உருமாறி வருவதால் கவனத்துடன் செயல்படுமாறு அந்த அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயக்கம் காண்பிப்பதால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிக்கிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதிகளை இறுதி செய்வதில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. அதிமுக மற்றும் திமுக சார்பில் விருப்ப மனுக்களும் பெறப்பட உள்ளன. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் நீடிக்க கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்பதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள விரும்பும் பாஜக 60 தொகுதிகளை கேட்பதால் அதிர்ச்சி அடைந்துள்ள அதிமுக அதிகபட்சமாக 20 தொகுதிகள்தான், அதுவும் அக்கட்சிக்கு செல்வாக்குள்ள கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள பாஜகவினர் குறைந்தபட்சம் 40 தொகுதிகளாவது வேண்டுமென வலியுறுத்தி வருவதால் அதிமுக தலைவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த பின்னணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் 21 தேதி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்கு பாஜக தலைவர் திரு நட்டாவை சந்திக்கும் அவர்கள் தொகுதி பட்டியலை இறுதி செய்வார்கள் என தெரிகிறது. இதேபோல பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை ஜெயலலிதா பிறந்த நாளான 24 தேதிக்குள் முடிக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட சமூக நீதிக்கு அதிமுக அரசால் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரிடம் அந்த பகுதி மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்க கோரி மனு அளித்தனர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு ஸ்டாலின் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையிலும் டெண்டர் கொள்ளை நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியின் வீடியோ பதிவை போட்டு காண்பித்தார். இப்போ ஒரு 10 நாளில் ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. என்னன்னா சன் டிவியில் கூட அந்த செய்திலாம் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் 3,384 கோடி மதிப்பில் டெண்டர் விட்டு கடைசி நேரத்தில் இந்த வசூல் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு டெண்டருக்குன்னு ஒரு குழு வச்சுருக்கிறாங்க. அந்த குழு தான் முடிவு பண்ணும். 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அந்த நடைமுறையை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அவசர அவசரமாக விதையை திருத்தி 2 நாளில் டெண்டர் விட்டுருக்கிறாங்க. ஆக 3,384 கோடி ரூபாய் மதிப்பிலான முறைகேடு இது. முறைகேடுகளை துணிச்சலாக செய்கிற ஆட்சி தான் இந்த ஆட்சி. பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட சமூக நீதியை காத்தவர் கலைஞர் என திரு ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். இதற்காக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கலைஞரை பாராட்டியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். என்னை கூப்பிட்டு இடஒதுக்கீடு தந்த கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நன்றி. இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். டாக்டர் ராமதாஸ் சொல்லுகிறார், நீங்கள் மட்டும் 20% இடஒதுக்கீடு தரவில்லை என்று சொன்னால் இங்கே மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலி வேலை செய்து கொண்டு ஓட்டு மட்டும் போடுகின்ற ஒரு சமுதாயமாகத்தான் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும். அதை மாற்றிய பெருமை, அதற்கு வழிவகுத்து தந்த பெருமை கலைஞரவர்களை சாரும் என்று பெருமையோடு அன்றைக்கு பேசினார். அதிமுக ஆட்சியில் சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழர்களின் எதிர்காலம் இதில் அடங்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், வாக்காளர்கள் இதனை மனதில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழக அரசின் விவசாய கடன் தள்ளுபடி வெறும் கண் துடைப்பு நடவடிக்கை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்ட விவசாய சங்கத்தினர் பெரும்பாலான கூட்டுறவு சங்கங்களில் விவசாயத்திற்காக வாங்கிய கடன்களை கணக்கில் கொள்ளாமல்
கூட்டுறவு சங்க நிர்வாகிகளின் உறவினர்கள் வாங்கிய கடன்கள் மட்டும் தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவித்தனர். ஜனவரி வரைக்குமே யாருக்குமே தள்ளுபடி கிடையாதுன்ட்டாங்க. அவங்க பேங்களை நான் போய் கேட்டப்ப எங்களுக்கு கூட்டுறவுத்துறையில கூட்டுறவு பேங்கில் சொல்லிட்டாங்க, இதுமாரி உங்களுக்கு இல்லைங்க, நீங்கள் வந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறல, பணம் ஏறினா மட்டும்தான் தள்ளுபடினு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சார், நாங்கள் நகை வாங்கி முடிச்சிட்டோம், நகையை வச்சுட்டோம், உங்கள்கிட்ட எங்களுக்கு உரம் கொடுத்துட்டீங்க, அக்கௌண்ட்டில் பணம் எதுவும் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் நாங்களும் சரியும் சொல்லியிருந்தோம். இப்போ நாங்கள் திரும்ப வந்து மறுபடியும் போய் பணம் கட்டும் போது அந்த அவங்க பணம் நகை வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேதியில் வந்து ஒரு தேதி மாறிட்டா எங்களுக்கு ஒரு வருஷம் வட்டியும் போட்டுருவாங்க. கடந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்களில் வாங்கிய பயிர்க்கடன்களுக்கு உரத்தை மட்டும் வழங்கிவிட்டு பணம் வழங்கவில்லை என்று விவசாயிகள் கூறினர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாய சங்கத்தினர் கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் வழங்கியதில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினர். அந்த விவசாய கடன் என்பது அந்த வங்கியினுடைய தலைவர், வங்கியினுடைய செயலாளர், அந்த டைரக்டர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. போலியான ஆவணங்களை, பயிரடங்களை கொடுத்து அவர்கள் அந்த கடன் என்பது பெற்றிருக்கிறார்கள். விவசாயம் அதிகம் நடைபெறும் டெல்டா மாவட்டங்களை விட குறைவாக இருக்கும் சேலம், கோவை, ஈரோடு மாவட்டங்களில் 2400 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிக அளவு விவசாய பரப்பளவு கொண்ட டெல்டா மாவட்டங்களுக்கு வெறும் 1124 கோடி ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் மிகப்பெரிய பரப்பளவில் விவசாயம் எங்கே நடைபெறுகிறது என்றால் டெல்டாவில் தான். எனவே டெல்டா மாவட்டங்களில் இந்த கடன் தள்ளுபடி எவ்வளவு வந்திருக்கிறது என்றால் 1124 கோடி மட்டும்தான். ஆனால் பிற மாவட்டங்களில், குறிப்பாக சேலம், ஈரோடு மாவட்டங்களில் 2400 கோடி ரூபாய் தள்ளுபடி ஆயிருக்கு. இது என்ன வந்து பயிர்க்கடன் தள்ளுபடியா இல்லை அதிமுக வாங்கிய கடன் தள்ளுபடியா என்பது எங்களுக்கு தெரியணும். கடன் தள்ளுபடி விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அரசின் அறிவிப்பின் பலன் அனைத்து விவசாயிகளுக்கும் பாரபட்சமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கே எஸ் அழகிரி கேட்டுக்கொண்டார். இல்லையேல் கடன் தள்ளுபடி வெற்று அறிவிப்பாகவே போய்விடும் என அவர் கூறினார். சென்னையில் 28,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 27 புதிய தொழில்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 28,000 கோடி ரூபாய் புதிய தொழில் முதலீடு வர உள்ளதாகவும், 35,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். 27 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறது நாளைக்கு மதியம் டாடா நிறுவனம் கூட ஒரே நேரத்தில் 5,000 கோடி, 3 தவணையாக 15,000 கோடி தமிழகத்திலே தொழில் தொடங்க முன் வந்திருக்கிறாங்க. இப்படி பல தொழில்கள் நாளை தினம் 27 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. முன்னதாக வளையக்காரனூரில் நடைபெற்ற அருந்ததியர் மாநாட்டில் பங்கேற்ற அவர், சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் படையில் சிறப்பாக செயல்பட்ட படை தளபதி கொல்லானுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று கூறினார். கொல்லான் பிறந்த நாளை அரசு விழாவாக முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். வெற்றி நடை போடும் தமிழகம் என்று மக்கள் வரிப்பணத்தில் பொய்யாக விளம்பரம் செய்யப்படுவதாக கூறியுள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஆ ராசா இதற்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் எழும்பூர் மற்றும் துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த தேர்தலில் 1% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஜெயலலிதா ஆட்சி அமைத்த நிலையில் தற்போது நடைபெறும் ஆட்சி கூவத்தூரில் எப்படி உருவானது என்பதை அதிமுகவினரே கூறியுள்ளதை திரு ராசா சுட்டிக்காட்டினார். கலைஞர் ஆட்சியில் கல்வி, சுகாதாரத்தில் முன்னணியில் இருந்த தமிழகம் தற்போது பின்னுக்கு சென்று விட்டதாக அவர் கூறினார். ஏறத்தாழ 1,000 கோடி ரூபாயை செலவு செய்து இன்றைக்கு பொய் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு துவக்கியிருக்கிறார். பொய்யாக வெற்றி நடை போடும் தமிழகம் என்று மொண்டி மொண்டி ஓடிக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை வெற்றி நடை போட்டு சொல்லுகின்ற அயோக்கியத்தனத்தை எங்கே செலவில் நீ பண்ணுற? நீ உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ ஊழல் பண்ணி வச்சிருக்க 10,000 கோடி, உன் கட்சியில் வச்சிருக்கிற 10,000 கோடி அதில் விளம்பரம் போட்டுக்க. விவசாய கடனை ரத்து செய்ய முடியாது என 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் அதிமுக அரசு கூறியதாக திரு ராசா தெரிவித்தார். ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் வேளாண் கடன் ரத்து செய்யப்படும் என உறுதியளித்த நிலையில் விவசாய கடனை ரத்து செய்வதாக முதலமைச்சர் திரு பழனிசாமி அறிவித்துள்ளார் என்று திரு ராசா கூறினார். அதிமுகவினர் தாங்கள்தான் வெற்றி நடை போட வேண்டும் என நினைப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அவர், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது வராத ஞானோதயம் அதிமுகவினருக்கு இப்போது வந்திருப்பதாக கூறினார். அரசு பணத்தை தான் பயன்படுத்தி விளம்பரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான மனுக்கள் முதியோர் உதவித்தொகை வேண்டும் என்றுதான். தலைவர் கலைஞருடைய ஆட்சியில முதியோர் உதவித்தொகை தரப்பட்டவர்களுக்கு இன்று நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். புதிதாக யாருக்குமே வழங்குவது இல்லை. தமிழகத்தில் 23 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி இருப்பதாக திருமதி கனிமொழி கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் போது இதற்கு தீர்வு கிட்டும் என அவர் தெரிவித்தார். மரவள்ளிக்கிழங்கின் விலை சரிந்துள்ளதால் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பரமக்குடி அருகே ஊரக்குடி, பொதுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மரவள்ளிக்கிழங்கு அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதன் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு ஒரு டன் மரவள்ளிக்கிழங்கு 12,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்த நிலையில் இந்த ஆண்டு 8,000 ரூபாய்க்கு வியாபாரிகள் கேட்பதாக அவர்கள் கூறினர். மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் பண்றாங்க. விவசாயம் பார்த்தீங்கன்னா முதல்ல விட இப்போ ரொம்ப இதாக இருக்குது. 2 ஏக்கர் போட்டிருந்தோம். 2 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முதல்ல நல்ல விவசாயம் இருந்துச்சு. இந்த வருஷம் முதல்ல மாதிரி கிடையாது. தண்ணியாச்சும் போன வருஷம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு வரைக்கும் போச்சு. இந்த வருஷம் என்று பார்த்தா வெறும் 8,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு போகுது. உழைச்ச கூலி கூட கிடைக்குமான்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது. இந்த பகுதிகளில் விளையும் கிழங்குகளை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கிழங்கு ஆலை உரிமையாளர்கள் வாங்கி செல்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஜவ்வரிசி, கிழங்கு மாவு, சிப்ஸ் ஆகியவை தயாரிக்க மரவள்ளி கிழங்கு பயன்படுவதாக அவர்கள் கூறினர். மதுரையில் தூய்மை பணியாளரின் தற்கொலைக்கு காரணமான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற தூய்மை பணியாளரை கொள்ளை வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். போலீசாரின் தாக்குதலால் மனமுடைந்து கண்ணன் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டிய அவரது உறவினர்களும் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினரும் உடலை வாங்க மறுத்து 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு நேற்று சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உடனே வர வேண்டும் என்று எழுதி வாங்கி அவரை அனுப்பித்திருக்கிறார்கள். மறுநாளும் போனாலும் தன்னை அடித்து கொன்றே விடுவார்கள் என்ற அந்த பயத்தில் அந்த தம்பி தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காவல்துறையினரும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விசாரணை என்ற பெயரில் தூய்மை பணியாளரை போலீசார் துன்புறுத்தியுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். தற்கொலைக்கு தூண்டிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று அவர்கள் கூறி வருவதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பதற்றம் நிலவுகிறது. பழனி முருகன் கோயிலில் 11 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற தங்க தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற அந்த ஆலயத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 11 மாதங்களாக தங்க தேரோட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் நேற்று சின்ன குமாரர் தங்கத்தேரில் எழுந்தருளி மலை மீது வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கம் எழுப்பி வள்ளி மணாளனை வழிபட்டனர். இனி தினமும் மலை மீது தங்கரதம் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பக்தர்கள் 2,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபாதை வியாபாரிகளின் கடைகளை பொருட்களோடு சிலர் தூக்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தியாகராயர் நகரில் நீதிமன்றத்தின் அனுமதியோடு சாலையோரத்தில் வியாபாரிகள் கடைகளை வைத்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் அங்கிருந்த கடைகளை சிலர் அப்புறப்படுத்திவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு புதிதாக கடைகளை போட அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த பழைய வியாபாரிகள் புதிதாக போடப்பட்ட கடைகளை பொருட்களோடு தூக்கி எறிந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்தனர். அத்துமீறலில் ஈடுபட்டவர்களை அவர்கள் கண்டித்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மீண்டும் முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் ஃபாஸ்டாக் நடைமுறை அமலுக்கு வந்ததை அடுத்து பல இடங்களில் வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன. ஊரடங்கு தளர்வுகளால் மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயக்கம் காண்பிப்பதால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.